மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போ, டாக்டருக்கு படிக்கணும்ங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை. அதனால்தான் ரூசோ சொல்லுகிறான், ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். Whatever a mind of a man can conceive and believe he can achieve, Napoleon Hill achieve பண்ணிடு சொல்கிறான். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன? My dear students, the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய பழக்கங்களாக மாறுகின்றன. பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. இப்போ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், பட்டம் வாங்கி கொண்டு சிறகடித்த பறவைகளாக இந்த உலகத்தில் நுழைய இருக்கின்ற உங்களை நான் பார்க்கின்றேன். இந்த மேடையில் இருந்து நான் பார்ப்பது என்ன தெரியுமா? ஐ சி சம்திங் இன் யூ, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் அவுட். யூ அண்ட் ஐ ஆர் யூனிக், பட் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் சம்திங் ஸ்பெஷல் that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அற்புதமான சக்தி ஒன்று மறைந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது என்ன சக்தி என்று எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றியினுடைய முதல் படியிலே காலெடுத்து வைக்கின்றீர்கள். அது மட்டுமா? டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப். திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. சொல்றது யாரு? விவேகானந்தர். ஒரு வேலைக்கு போக வேண்டுமா, ஐஏஎஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் ஆகணுமா, விஞ்ஞானி ஆகணுமா, கோடீஸ்வரன் ஆகணுமா, நல்ல குடும்ப தலைவி ஆகணுமா, எதை வேணாலும் எடுத்துக்க. உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதில் நீ செலவு செய்தால் உன்னை விஞ்ச யாரும் இல்லை. சிந்தியுங்கள். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைத்தால் நினைத்த உயரத்தை அடைய முடியாது. ஏன் சிந்தித்து பாருங்கள், ஏன் என்று. கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். ஏன் தெரியுமா படிக்க வேண்டும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து மேலும் 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 படிக்க வேண்டும். ஏன்? லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ. காவல்துறை அதிகாரியாக துப்பாக்கியை தூக்கி கொண்டு தெரிந்த எனக்கும் இந்த மேடை பேச்சுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா? 35 ஆண்டுகள் இங்கே வாசித்தார்களே, ஜனாதிபதி பதக்கம் வாங்கியவர், அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே பதக்கம் பெற்றவர் என்றெல்லாம் நீங்கள் கைதட்டினீர்களே. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை, தம்பி நீ படிப்பா, நல்ல வேலை கிடைக்கிறதோடு மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்டேர்ந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நீ மட்டும் படிப்பான்னு தயவுசெய்துன்னு உங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நான் படித்ததுனால அத்துணையும் என்னை விட்டு சென்று விட்டாலும் நான் படித்த கல்வி என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். வேறு என்ன இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள். பணக்காரருடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. வரும்போது தீபக் சொன்னார், எல்லாருமே பெரும்பாலும் முதல் பட்டதாரிகள் என்று. நம்முடைய பெருமை என்ன தெரியுமா?
உங்களை போல நான் அரசு பள்ளியிலே அரசு கல்லூரியிலே ஏழை குடும்பத்திலே படித்து வந்தவன். உங்கள் தாளால் உங்களுடைய தலைவர் எப்படி ஜீரோலேருந்து வந்தாரோ அது மாதிரி வந்தவன் நான். என்னுடைய துறையில் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? எப்படி இப்படி வர முடிந்தது? எல்லாரும் முதல் தலைமுறை பட்டதாரிகள்னு சொல்கிறாங்களே, நம்ம ஏன் படிக்கணும்? நம்மளுடைய பெருமை என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும். அதற்கு உங்களுக்கு கல்வி வேண்டும். அதன் மூலமாக மட்டும்தான் சாதிக்க முடியும். நல்ல எண்ணம் வேண்டும். இந்த கல்லூரியில் செல்போன் உள்ள எடுத்துட்டு வர்றது இல்லைங்கிறதை நான் அறிவேன். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவிகள் மாணவர்கள் ஒரு இடத்திலே ஒன்றாக கூடுகிறார்கள். இணையத்தை ஒழுங்காக உபயோகித்தால் அது ஒரு வரம், இணையத்தை மோசமாக உபயோகித்தால் அதுவே ஒரு சாபம். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. நான் சைபர் கிரைமில் எஸ்பியாக இருந்தவன். நடந்தது என்ன தெரியுமா? 27 பேர் சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறோம். அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அதில் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு, டெல்லி காவல்துறை விழித்து கொண்டு. பொள்ளாச்சி சம்பவத்தைப் போல இன்னொரு சம்பவம் அரங்கேற இருப்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரவோடு இரவாக அட்மின்ல ஆரம்பித்து 27 பேரையும் டெல்லி காவல்துறை அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். 17-18 வயது நிரம்பியவர். நடந்தது என்ன தெரியுமா? காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என் பொண்ணோட போட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது, என் பிள்ளையோட பேர் வந்துடக்கூடாது. கெஞ்சுறாங்க, கல்யாணம் நடக்காது, வேலை கிடைக்காது, பாஸ்போர்ட் கிடைக்காது. எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இப்படி உழைக்கின்ற இந்த பெற்றோர்கள் படிக்காதவர்களாக இருந்து உங்களை படிக்க வைக்கும் போது அவர்களுக்கு தெரியாது என்பதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் அதில் செய்யலாம் என்றார். அதை விட பாவம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அத்துணையும் செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே பதிவு செய்து கொள்ளாதீர்கள். வெளியிலே போனதுக்கு அப்புறமே சொல்றேன், இன்றைய சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக போய் தன்னுடைய நேரத்தை அத்துணையும் செல்போன் விழுங்கி கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் இந்த இணையம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 150 முறை செல்போன் எடுத்து பார்க்குறீங்க. வேலை பார்க்க முடியுமா? படிக்க முடியுமா? குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இந்தியர்கள் சராசரியாக செல்போனிலே தொலைக்கின்றார்கள். சமீபத்தில் நீட்டு ஜேஇயில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்தவங்களை பாராட்டுறதுக்காக ஒரு தலைமைச் செயலாளரையும் என்னையும் அழைச்சிருந்தாங்க. மேலே வர்ற அம்மா அப்பாவோட கண்ணில் நீர் ஒழுக. உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் மட்டும் ஜேஇஇ அட்வான்ஸில் 85 பேர் இந்தியாவிலேருந்து செலெக்ஷன் ஆகி வெளிநாடு போகிறான். ஒவ்வொருத்தனுக்கும் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1 வருஷத்துக்கு 1 கோடி. கதை இல்லைங்க, நிஜம். 10,000 ரூபா சம்பளத்துக்கு இங்கே அலையும் போது 1 கோடி சம்பளத்துக்கு 85 பேர் இந்த வருஷம் செலெக்ஷன் ஆகியிருக்கான். 1 வாரத்துக்கு முன்னாடி அவனும் உங்களை மாதிரி தானே படிக்கிறான். எப்படா இப்படி சாதிச்சுட்டு வர்றீங்கன்னு கேட்டேன் நான். அவன் சொன்னான், 10th, 11th, 12th இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க, இனிமேல் வாழ்க்கையில் போகிறதுக்காவது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சமூக ஊடகங்கள் பக்கம் தலை வச்சு படுக்கல சார், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன் சார். 7 மணி நேரம் படித்தவன் 1 கோடி ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான், 7 மணி நேரம் செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்தவன் தெருவில் நிற்கிறான். இதுதான் பேஸு தான். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றாரென மற்றோரையும் விட கேட்டிடல் என்னாலோ பாரதி. எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் பாரதிதாசன். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவர்களாக இந்த பட்டத்தை பெற இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போது நான் புற வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கல்வி, வேலை, சிந்தனை இதை பற்றி பேசினேன். ஒழுக்கத்திற்கு பேர் போன இந்த கல்லூரியிலே ஒழுக்கத்தைத்தான் முதன்மையாக நினைத்து இந்த கல்லூரியை ஆரம்பித்தேன் என்று உங்கள் தலைவர் சொன்ன காரணத்தினால் அது
அக வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் கல்லூரியை முடித்து பட்டத்தோடு போய் வேலைக்கு போனாலும் சரி, அல்லது பெற்றோர்களோடு நீங்கள் சேர்ந்த பிறகு எப்படியோ நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறீர்கள். சிலர் இப்போதே கூட திருமண வாழ்க்கையிலே திருமணத்தை செய்து கொண்டு படிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், உங்களுடைய பெருமை என்ன? இன்று நீங்கள் கடந்து வந்திருக்கின்ற, பெண்கள் கடந்து வந்திருக்கின்ற பாதை என்ன? நீங்கள் சாதிக்க வேண்டியது என்ன? அதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்.